நான் பார்லிமெண்ட்டில் தான் இருந்தேன். ஜீரோ அவர் நடந்துட்டு இருந்தது. திடீர்னு ஒரு சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தபொழுது ஒருவர் வந்து மேஜை மேலே ஏறி ஓடி வந்து கொண்டிருந்தார். இன்னொருத்தர் வந்து அந்த பாராளுமன்றத்திற்குள்ளே குதிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டு அவரும் குதித்து உள்ளே ஓடி வந்தார். இரண்டு பேர் ஒருத்தர்களோட அந்த முதல்ல குதித்தவருடைய கையில் வந்து ஒரு ஷூ இருந்தது. அந்த உள்ள அந்த வெள்ளை நோக்கி ரெண்டு பேருமே ஓடி வர முயற்சி செய்தார்கள். டெஸ்க் மேலே ஏறி ஓடி வந்தவங்களே எம்பிக்கள் சூழ்ந்து கொண்டு அவரையும் தடுத்தார்கள், இவரையும் ஓட விடாமல் தடுத்தார்கள். அதுக்குள்ளே வந்து மார்ஷல்ஸும் வந்துட்டாங்க. அதனால் அங்கே இருந்த பணியாளர்கள், முக்கியமாக எம்பிக்கள், அவங்க ரெண்டு பேரையும் தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் அவங்க வந்து இப்போ தன்னோட ஷூலேருந்து வந்து ஒரு ரெண்டு மெட்டல் சிலிண்டர்ஸ் மாதிரி இருந்தது, அதை எடுத்து அதிலிருந்து புகை வரபடி செய்தார்கள். அந்த ஒரு மஞ்சள் நிறத்திலான ஒரு புகை, ஒரு வாடையும் இருந்தது அது அதில். அது வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு ரெண்டு ஒரு நிமிஷத்தில் வந்து அந்த அவை முழுக்க வந்து பரவக்கூடிய அளவுக்கு புகை அதிலிருந்து வந்தது. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் பாராளுமன்ற அவையிலிருந்து வெளியே அழைத்து சென்றார்கள். இல்லை மூச்சு முட்டல் இருந்தது. திரும்பி ஒரு 2 மணிக்கு ஹவுஸ் அட்ஜர்ன் பண்ணிட்டு திரும்பி போகும்பொழுதும் அந்த புகையோடைய நெடி இருந்தது. இவ்வளவு இப்போ புதிய பாராளுமன்றத்துக்கு வந்து இவ்வளோ நாள் இருந்திருக்கோம், ஆனால் யாருமே வந்து அந்த கேலரியிலேருந்து கீழே பார்லிமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த இடைவெளி வந்து இவ்வளவு யாரும் ஏறி குதிக்கக்கூடிய அளவுக்கு இவ்வளவு சுலபமான ஒரு வழியாக இருக்கும் என்று எண்ணி பார்க்கவில்லை. ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு அங்கே போய் பார்க்கும் பொழுது தான் வந்து யார் நினச்சாலுமே வந்து ரொம்ப சுலபமாக அந்த கேலரியிலேருந்து பார்லிமெண்ட்குள்ளே அவைக்குள்ளே இறங்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. இதுவே அந்த கட்டட அமைப்பே வந்து ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ் தான் அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி டிசம்பர் 13, வழக்கமாகவே வந்து மற்ற நாட்களை விட இன்று வந்து இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறது, பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது இன்னும் அதிகமாக இருக்கும். ஆனால் இத்தனை இருந்தும் இன்றைக்கி பார்லிமெண்ட்குள்ளே இவங்க வந்து வந்து இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடப்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்கிறது என்றால் எவ்வளவு செக்யூரிட்டி லேப்ஸஸ், எம்பிக்களே வந்து உள்ளே வரணும்னா ஒரு 2 கேட்டில் அவங்களோட ஃபோட்டோ ஐடி எல்லாத்தையும் பார்த்து தான் உள்ளே வரணும். ஆனால் யாரோ 2 பேர் ஒரு பிஜேபி எம்பி கையெழுத்து போட்டு கொடுத்து 2 பேர் வந்து பார்லிமெண்ட்குள்ளே குதிச்சு, பார்லிமெண்ட் வெளியிலையும் 2-3 பேர் இருந்து கலாட்டா பண்ணி அங்கேயும் இந்த பட்டாசும் புகையும் வெடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து நடந்திருக்குன்னா இது மிக உண்மையிலேயே வந்து இன்னும் நம்முடைய பிரதமர் அதிகமாக பாராளுமன்றத்துக்கு வருவதில்லை. ஆனால் பொதுவாக பிரதமர்கள் பார்லிமெண்ட்டில் இருப்பாங்க. ஸோ பிரதமரே இருக்கக்கூடிய ஒரு அவையில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அப்போ என்ன செக்யூரிட்டி, என்ன பாதுகாப்பு? தொடர்ந்து பிஜேபி அவங்கள எதிர்த்து கேள்விகள் கேட்கக்கூடியவங்கக்கிட்ட கூட ஆன்டி நேஷ்னல், தேசிய பாதுகாப்புக்கு எதிரானவர்கள், தேசிய இன்றைக்கி வரக்கூடிய போஸ்டல் பில்லாக இருக்கட்டும், இல்லைன்னா அவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய மௌவா மைத்ராவாக இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்து தேசிய பாதுகாப்புக்கு எதிரான அச்சுறுத்தல் தரக்கூடிய ஒன்றுன்னு சொல்கிறாங்களே தவிர, இன்றைக்கி நடந்த சம்பவம் தான் தேசிய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும். ஏன்னா இது யாருக்குமே ஒரு பாதுகாப்பில்லாத ஒரு நிலையைத்தான் இது உருவாக்குது. அதை விட கிட்டத்தட்ட உணவு இடைவெளிக்கு சற்று முன்னால் இந்த சம்பவம் நடந்ததால் அதிகமான பேர் வந்து அவையில் இல்லை. ஒருவேளை இது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்து அவை முழுக்க எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கக்கூடிய நேரத்திலே இது நடந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளியேற முயற்சி செய்திருந்தால் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அமைப்பு, இந்த கட்டட அமைப்பு என்பது அதுவே வந்து ஒரு நெரிசலை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்கும். அதனால் இந்த கட்டடத்துலேயும் பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வு தான் இருக்குது.
அதை தாண்டி அதிக அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டியே வந்து கிட்டத்தட்ட 300 பேர் இருக்க வேண்டிய இடத்துல அது பாதிக்கு குறைவாகத்தான் அங்கே ஆட்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது தான் பொதுவாக அங்கே சொல்லப்படக்கூடிய கருத்து. பார்லிமெண்ட்டில் இன்றைக்கி வந்து உள்ளேயும் 2 பேர் வந்து அத்துமீறி இருக்கிறாங்க, பார்லிமெண்ட்டுக்கு வெளியிலையும் செக்யூரிட்டி லேப்ஸ் நடந்திருக்கு. இது ஒரு மாதிரி திட்டமிட்ட மாதிரி ஒரு 4 பேர் இதில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போவுமே வந்து ஒரு எம்பிக்கள் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டால் கூட அங்கே 144 தடை உத்தரவுக்கு பல தடுப்புகள் தாண்டி தான் நம்ம வந்து போராட்டத்தில் ஈடுபட முடியும். இது இவ்வளோக்கு கிட்ட வந்து பண்ணியிருக்காங்க எந்த எப்படி இருக்கு? இல்லை நிச்சயமாக வந்து இது பிளான் பண்ணி வந்து எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட ஒரு தாக்குதல் தான். யாருக்கும் அடிபடலை அப்படிங்கிறத வந்து ஒரு காரணமாக நம்ம கற்பித்து கொண்டு சமாதானம் செய்து கொள்ள முடியாது. இதுக்கு இந்த புகைக்கு பதிலாக வேறு ஏதாவது நச்சு புகையோ இல்லைன்னா ஒரு பாமோ வேறு எதையே கொண்டு வந்திருந்தாலும் நிச்சயமாக யாருடைய உயிருக்காவது ஆபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. அதனால் இதுக்கு வந்து சரியான ஒரு என்குயரி நடத்த வேண்டும், விசாரணை நடத்தப்பட வேண்டும். நிச்சயமாக தனிநபர்கள் மட்டும் இதை செய்திருக்க முடியாது. எப்படி வந்து அந்த செக்யூரிட்டியை தாண்டி வர்றது, அவர்கள் கண்ணில் மண்ணை தூவிட்டு எப்படி உள்ளே வர்றது, இதையெல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு தான் இது நடந்திருக்கிறது. அதனால் தனியாக யாரும் இதை செய்திருக்கக்கூடிய வாய்ப்பில்லை. சபாநாயகர் என்ன இந்த நாட்டுடைய சட்டங்கள் வந்து உருவாக்கப்பட நிறைவேற்றப்படக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய அவை மாநிலங்களவை மக்களவை இருக்கக்கூடிய இடத்திற்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு வரும்பொழுது முன்னே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளாவது பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அளவிற்கு நாட்டுடைய பாதுகாப்பு இருந்தது. இன்றைக்கி அதுவும் இல்லாத ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால் நாட்டுடைய பாதுகாப்பு என்பதை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து தான். நாட்டுடைய பாதுகாப்பு சரியாக இல்லை, அது எல்லைகளாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லேயுமே பாதுகாப்புல வந்து நிறைய லேப்சஸ் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கி இது கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இன்னைக்கு நடந்திருக்கு. இது மிகப்பெரிய அவமானம். நான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே இதை பார்த்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை பாராளுமன்றத்தில் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் இந்த காலத்தில் இவ்வளோ டெக்னாலஜி இவ்வளோ முன்னேற்றம் இருந்த பிறகு இது நடந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு அவமானம். நான் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னது போல அவங்க வந்தவர்கள் வந்து கையில் இந்த புகைக்கு பதிலாக நச்சு புகை எடுத்துக்கொண்டு வந்திருந்தால் நிச்சயமாக வந்து பல பேர் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். இல்லைனா ஒரு வேற ஏதாவது ஒரு குண்டோ துப்பாக்கியோ எடுத்து வந்திருந்தால் இது இந்த அளவுக்கு வந்து அந்த பாதுகாப்புகளை தாண்டி கொண்டு வர முடிந்தவர்கள் எதை வேணாலும் கொண்டு வர முடியும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய யாருடைய உயிருக்குமே ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்கிறது. நிச்சயமாக இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிற ஒரு பதட்டத்தை விட அதை ஆளுங்கட்சி கையாளக்கூடிய விதம்தான் ஏற்றுக்கொள்ள முடியாததாக ஜீரணிக்க முடியாததாக ஒன்று இருக்கிறது. நிச்சயமாக பல பேர் சொல்லக்கூடிய கருத்து அதுதான். இப்படி ஒரு தாக்குதல் நடந்தால் சென்ட்ரல் ஹாலுக்குள்ளே வந்திருக்க முடியும். அங்கிருந்து உள்ளே வருவதற்கே வந்து பல பாதுகாப்புகளை தாண்டி வர வேண்டும். அதை மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கேலரியிலேருந்து நீங்கள் வந்து அவ்வளோ சுலபமாக வந்து பாராளுமன்றத்துக்குள்ளெல்லாம் குதிச்சிட முடியாது.
நிச்சயமாக பாதுகாப்பு என்று பார்க்கும் பொழுது அந்த பாராளுமன்றம் வந்து பாதுகாப்பான ஒன்று. நிறைய கேட்ஸ் இருக்கும். வெளியில் வேலை ஒரு ஹவுஸ்க்குள்ளே ஒரு பிரச்சனை, யாராவது வெளியில் ஓட வேண்டும், அங்கேருந்து எல்லாரும் அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் நிச்சயமாக பாதுகாப்பாக எல்லாரையும் அப்புறப்படுத்துவதற்கான அங்கே வழிகள் இருக்குது. இங்கே இருக்கிறது ஒரே ஒரு கேட். வெளியில வந்து ஓடி வரணும்னாலே, ஹவுஸ் ஃபுல்லாக இருந்து வெளியில வந்து எம்பிக்கள் ஓடி வரணும் அப்புறப்படுத்தணும்னாலே அந்த வழியே வந்து நிச்சயமாக ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்கி வெளியில வரக்கூடிய வழியிலேயே மக்கள் நசுங்கக்கூடிய மக்கள் நசுங்கக்கூடிய ஒரு அளவுக்கு பாதுகாப்பற்றதாகத்தான் இருக்கிறது. நிச்சயம் உண்மையாக ஒரு விசாரணை நடத்த வேண்டும். கண் துடைப்பிற்காக சில பேரை பாதுகாப்பதற்காக ஒரு விசாரணை நடத்தக்கூடாது. ஏன் வந்து இவ்வளோ செக்யூரிட்டி கம்மியாக இருக்குங்கிறதுக்கான விசாரணைக்கு விடை காண வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாராளுமன்றம் இவர்கள் கட்டியதாலேயே வந்து இதில் செக்யூரிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லாமல் உண்மையாகவே ஆராய்ந்து அங்கே இந்த பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி பிரச்சனைகள் என்ன, அந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதையெல்லாம் உண்மையாக ஆராய்ந்து அவங்க வந்து ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டும். அதற்கு பிறகு அந்த அறிக்கையிலே சொல்லியிருக்கக்கூடிய அட்வைஸஸை அவங்க ஃபாலோ பண்ணி இதை பாதுகாப்பான ஒன்றாக மாற்ற வேண்டும். இல்லை என்றால் உண்மையை ஏற்றுக்கொண்டு பழைய பாராளுமன்றத்திற்கே மறுபடியும் போய் அங்கே செயல்படக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும்.